முத முத புது கார் எடுத்துட்டு புது வீட்டுக்கு போக போறேன். நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஏசப்பா. இந்த வீடெல்லாம் என்ன விலையா இருக்கும்? விக்கிறதா இருந்தா இதையும் சேர்த்து வாங்கி போடணும். இவர் யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நிப்பாட்டி பார்ப்போம். ஐயா நீங்களா? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் ரகு சார். காரு புதுசா? எப்போ வாங்கினீங்க? இப்பதான் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஐயா. அப்படியா? சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்குது காரு. கத்துறவங்களை மேலும் மேலும் ஆசிர்வதிக்கணும். ஆமா ரகு, நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா? ஆமா ஐயா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அப்போ நீ இயேசுவை நேசிக்கிறதானே? ஆமா ஐயா, நான் இயேசுவை நேசிக்கிறேன். நம்ம அவர் மேல அன்பா இருக்கோங்கிறது நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுல தான் இருக்குது. நீ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றியா? எதை சொல்றீங்க? என்ன கற்பனை? மத்தேயு 19:21 நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்லப்பட்டிருக்கு. யோ என்னையா, இப்பதான் புதுசா காரை வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் வித்து தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பூமியில பின்ன காசு இல்லாம எப்படி வாழ முடியும்? உன்னைய வண்டியில ஏத்தினதே தப்பா போச்சு. இப்பதான் ஒரு வீடே வாங்கியிருக்கேன், இன்னும் நான் என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு? தரித்திரனுக்கு போய் கொடுக்கணுமாம்ல.